ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து 15 மீம் ரியாக்ட் பண்ண போகிறோம். எங்கள் சொன்னால் புதன்கிழமை மீம் ரியாக்ஷன் டே. இந்த நாங்கள் வீடியோ போடாமல் இருந்த கடந்த ஒரு மாத காலப்பகுதியில் வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய தரமான சிறப்பான சம்பவங்கள் நடந்துச்சு. அதை வச்சு மீம் கிரியேட்டர் சும்மா அள்ளி கண்டென்ட்டை அள்ளி தெளிச்சு விட்டுருந்தாங்க. சும்மா மீம்ஸ் எல்லாம் தட்டத்தட்ட மீம்ஸாக வந்து கொண்டிருந்தது. ஆனால் என்னால் ரியாக்ட் பண்ண இல்லாத ஒரு சூழ்நிலையாக போயிட்டுது. அதனால் நாங்கள் இனிமேல் டைமுக்கு டைம் அந்த மீம்ஸை ரியாக்ட் பண்ண போகிறோம். என்ன எங்கள்கிட்ட இப்போ எல்லா வசதியும் இருக்குதானே. இன்றைக்கு நாங்கள் வந்து 15 மீம்ஸை எடுத்து ரியாக்ட் பண்ண போகிறோம். சரியோ, வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலாவது மீம்ஸ் பார்ப்போம். கரண்ட தொட்டாதான்டா சாக்கடிக்கும். இந்த பவரை கனடாக்கு போறன் மாமா, விசா வந்துட்டாமாப்ல, விசாவா பட்டம் மாமா பட்டம், அதுவும் கொக்கு பட்டம். இது வந்து என்ன சம்பவம் சொன்னா, எங்களை யாழ்ப்பாணத்துல வந்து பட்ட திருவிழாலாம் நடக்கிறது. சரி, இது பட்டம் ஏத்துறது வந்து அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன பட்டம் இல்லை, பெண்ணாம்பரிய பட்டங்கள். ஒரு ஆளை விட பெரிய பட்டம் தேடா கயிறுல எல்லாம் ஏத்துவாங்க. சரியோ, அப்படி வந்து ஒரு பட்டம் ஏத்தின சீன்ல என்ன நடந்துட்டு சொன்னா, ஒருத்தர் பட்டம் பறந்துட்டார். பட்டத்துல அவர் 180 அடி பறந்தேன்றார், 30 அடியில இருந்து விழுந்தேன்றார். உண்மை விஷயம் நமக்கு தெரியாது. நான் அவர் பறந்த வீடியோ போடுறேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்களா வீடியோ பார்த்தீங்களா, பறந்ததை இப்படி தான் பறந்தந்தண்ணா வந்து லேண்ட் ஆகினவர். அதில் இருந்து எங்கட மீம் கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் கண்டென்ட் சும்மா சிக்கிட்டு வச்சு செஞ்சிட்டாங்க. பட்டத்தில் பறக்கிறத வச்சு வந்து நிறைய மீம்ஸ் வந்தது. செம்மையாக இருந்தது இந்த மீம்ஸ். அந்த சீன், அந்த சூரிய அவரோட கைக்கிற அந்த சீன் இருக்குல்ல, அது உங்களுக்கு போட்டிருப்போம் பாருங்க. அந்த சீனோட கம்பேர் பண்ணி பார்க்க சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. செம்ம மீம்ஸ் உண்டு. அடுத்த மீமுக்கு போனோம்னு சொன்னால், இது வந்து கேம்பஸ் மீம் மாஃபியாலேருந்து இந்த மீம் போட்டிருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், டொப்பர் ஃப்ரெண்ட் மச்சான், எக்ஸாம் வேற வருது, ஒன்றுமே படிக்க கேளடா. இப்படி ஒரு டீம் ஒன்று இருக்குது, ஒன்றுமே படிக்கல, ஒன்றுமே படிக்கலன்ட்டு அவனுங்கள் A+ A- எடுத்துட்டு போயிருவானுங்க. A+ A- தான் இருக்கு ரிசல்ட். நாங்க என்ன செய்யறது, அவனும் படிக்கல தானே, நாமளும் இருப்போம்ட்டு அவனோட சேர்ந்து திரிஞ்சு போட்டு கடைசியில நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்தா C+ C- வந்தா திருப்பி எழுதணும். செத்த கதை. பெரும்பான்மையுடன் கைப்பற்றியது உண்மைதான், இருந்தும் இதுகளுக்கு அதனை இயக்க தெரியாது. ஒரு கொஞ்சம் வானர கூட்டம் அந்த காரை வந்து கைப்பற்றி வச்சிருக்கு. அங்க வந்து இது வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற சிட்டுவேஷனை வச்சு ஒரு மீம் போட்டிருக்காங்க. ஆர் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்கி மீம்ஸ். இவங்களும் ஒரு செம்ம மீம் கிரியேட்டர்ஸ். போன வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன், நல்ல நல்ல கண்டென்ட் எடுத்து நல்ல மீம்ஸா போடுவாங்க. இவங்களையும் வந்து போய் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு செம்ம சீன். 2008-2009 காலப்பகுதியில் நான் வந்து 10 வயசு படிய. அப்போ வந்து ஸ்பைடர்மேன் படத்தை பார்த்தோன்னா சிலந்திகள் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி பிடுறது கை வழியே. கடிக்கட்டும், கடிச்சா ஸ்பைடர்மேன் ஆயிரலாம், நாங்களும் வள விடலாம், நாட்டை காப்பாற்றலான்லாம் யோசிக்கிறது. அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா மின்னல் முரளி. அதில் அவர் ஸ்பைடர் கடிச்சு ஸ்பைடர்மேன் ஆயிடுவார், இவர் வந்து மின்னல் அடித்து மின்னல் முரளி ஆயிடுவார். அப்போ இப்போ யோசிக்கிறோம், இதை பார்த்துட்டு இப்போயும் அதே மாதிரி ஒரு யோசனை தான், பேசாமல் மின்னல் கிட்ட அடி வாங்கிடலாமா. இந்த இந்த மீமை பாருங்கள், 7 இயர்ஸ் ஓல்ட் மீ, ஸ்பைடர் கிட்ட கடி வாங்கிடலாமா ஸ்பைடர்மேன் படத்தை பார்த்துட்டு. ஆஃப்டர் வாட்சிங் மின்னல் முரளி, மின்னல் கிட்ட அடி வாங்கிடலாமா. 90s கிட்டோட தோட்டெல்லாம் இப்படி தாங்க இருக்கும். ஸ்கூல் ட்ரிப், ஸ்கூல் ட்ரிப் பஸ்ஸை பற்றி சொன்னால், இந்த மீம் வந்து யார் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அக்குரன பசங்கன்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. முன்னுக்கு இருக்கிறார்கள் டீச்சர்ஸும் அவையில் பெட்ஸ், அவையில் டீச்சர்ஸும் பெட்ஸும் போட்டிருக்காங்க. டீச்சர்ஸோட சேர்ந்து ஐயோ டீச்சர் டீச்சர்னு ஒரு தெரியுற ஒரு கொஞ்சம் பிள்ளைகள் இருக்குதானே, அவையில் எல்லாம் டீச்சர்ஸோட முன்னுக்கு இருந்துருவீனா. நடுவில் ஆடுறப்பின் ஒன்று பார்த்தா காதல் ஜோடிகள் எல்லாம் நடுவில் இருந்துருவீனா. ஆனால் அந்த பின்னுக்கு இருக்கிறார்கள் ட்ரக் டீலர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நாட் ஓன்லி ட்ரக் டீலர்ஸ் ப்ரோ,
இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த இங்கிலீஷால நமக்கு பெரிய மனக்கறவல இருக்கு. ட்ரக் டீலர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க பின்னுக்கு. பின்னுக்கு வந்து டாலண்டட் பர்சன் எல்லாமே பஸ்ல பின்னுக்கு தான் இருப்பாங்க. மொங்கோஸ் அடிக்கிறவன் இருப்பான், பெரிய டான்சர் இருப்பாரு, சிங்கர் இருப்பாரு. வேற லெவல் அந்த அந்த ட்ரிப்போட ஃபீலிங்கே ஒரு வேற லெவல்ல இருக்கும். ஒரே கூத்தா இருக்கும். இது வந்து டக்கு பாடசாலை நினைவுகளுக்கு போயிட்டு வந்து இந்த மீமும் ஒரு செம்மையாக இருந்தது. அக்குரான பசங்க போட்டிருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில், அவங்களுக்கு பேஜ் இருக்குது, நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். அடுத்து, ஐ ப்ரப்போஸ்ட் ஹேர் ஃபைவ் டைம்ஸ், ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா, என்ன செய்ய ப்ரோ, சோத்துல உப்பு போட்டு தின்னு ப்ரோ. நான் வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து அன்பு சொந்தங்களே நல்ல மீம்ஸ்களை எனக்கு அனுப்பி விடுங்கள், நாங்கள் வந்து ரியாக்ட் செய்து அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம் என்று போட்டேன். எனக்கு இந்த கூட்டாளியோரால் இந்த மீம்ஸை எனக்கு அனுப்பிச்சு. உடனே எனக்கு என்ன ஃபீலிங்னு சொன்னால், தாக்கப்பட்டாரா தருசன் என்ன மாதிரி ஆயிட்டு. உண்மையிலேயே வந்து ஒரு வயசில் வந்து ஒரு பிள்ளை வந்து வேணாம்னு சொல்லுதுன்னா அதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி போயிடணும், அடுத்த விஷயத்துக்கு போயிடணும். வேண்டா, கையில் கிடைச்சது துளைச்சா ரொம்ப பிடிச்சது கிடைக்கும்னு தலைவரே சொல்லியிருக்கார் இல்லையா. அதே மாதிரி அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. கடைசி வரைக்கும் அவங்களையே பிடிச்சி தொங்கி என்னத்தை சொல்றது. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. என்னடா செம்பு செம்மையா எங்கேயோ அடி வாங்கியிருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லு. சரி சொல்லாம் போ, உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே, அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். என்ன செய்யறது, ஒரு பிள்ளைக்கு நாங்க ப்ரப்போஸ் பண்றோம்னு சொன்னா வேணான்னு சொல்லணும், அவட உரிமை, விட்டுட்டு போயிடணும். அதை விட்டு போட்டு திருப்பி திருப்பி நாங்கள் அந்த பிள்ளைகிட்டே போய் நிற்கிறபடியா காயப்படுறதாரு, நாங்கள் தான் காயப்படுவோம். தேவையா நமக்கு, அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடணும். ஸ்ரீலங்காவில் முன்னெல்லாம் கள்ளம் வந்தால் நகையைத்தான் கொள்ளையடிச்சிட்டு போவான், ஆனால் இப்போ சீனி மானு திருடிட்டு போயிடுறான் தம்பி. மங்கி மீம்ஸ்லேருந்து போட்டிருக்காங்க, உண்மைதான். இப்போ இப்போ நாட்டில் வந்து விற்கிற விலைவாசிக்கு சீனி மாவை தான் களவெடுக்கிறான் கள்ளம் வந்தால். ஸ்ரீலங்காவை பற்றி சொல்லணும்டா நிறைய சொல்லலாம், என்னத்தை கதைக்கிறேன்டே எனக்கு தெரியல. இப்போல்லாம் ஸ்ரீலங்காவில் எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஸ்ரீலங்காவில் நீங்கள் இப்போ அதான் ஜட்டியிலேருந்து எல்லாம் எக்ஸ்பென்சிவ். ஸ்ரீலங்காவில் நீங்கள் என்னத்தை வாங்கினாலும் அது 100 ரூபாய்க்கு மேலே தான். 100 ரூபாய்க்கு மேலேயா? ஓ, 100 ரூபாய்க்கு மேலே தான். 100 ரூபாய்க்கு குறைய வாங்கணும்னு சொன்னால் மிக்சர் பக்கெட். அண்டைய கடைக்கு போய் மிக்சர் பக்கெட் வாங்கணும்னு பார்க்குறேன், 30 ரூபாயிலிருந்த மிக்சர் பக்கெட் 50 ரூபாய்க்கு வந்து, 50 ரூபாயிலிருந்தது 100 ரூபாய்க்கு வந்துது. 100 ரூபா மிக்சர் பக்கெட்டை வாங்கி இப்படி கையில் பிடிச்சி அவக் அவக் ரெண்டு கையில் சாப்பிடக்கூடிய அளவு மிக்சர் தான் வந்து சேருது. கதைச்சி வேலை இல்லை, அந்த நிலைமையில ஸ்ரீலங்கா போய் கொண்டிருக்கு. இப்படியே போய் கொண்டிருந்தாலும் என்ன நடக்கும்னு தெரியாது. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாமல் இருந்துட்டு போயிரும்டா. இதுவும் இந்த அக்குரான பசங்க தான் போட்டிருக்காங்க. ஆரியாக்கும் அந்த பிள்ளையோட பேர் என்ன, செய்சாவோ ஏதோ பேர். ஆரியாக்கும் செய்சாக்கும் 17 வயசு வித்தியாசமா, ஃபஹத் ஃபாசிலுக்கும் நஸ்ரியாகும் 13 வயசு வித்தியாசமா. நாங்கள் பரவாயில்ல, கமிட்டடாக இப்படியே தெரியணும். இந்த சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, நான் நிப்பையே சொல்கிறேன் உங்களுக்கு. போய் பள்ளிக்கூடத்து வாசல்ல எங்கேயா நின்றீங்கன்னு சொன்னால், பள்ளிக்கூடம் மட்டும் கூட சொல்லலாது, நர்சரி வாசல்ல எங்கேயா நின்றீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கிட்டு ஒரு பிள்ளையே நீங்களும் இந்த மாதிரி பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு தான் முரட்டு சிங்கல்ன்ட்டு வரட்டு கௌரவத்தோடு தெரிய போகிறீங்களோ தெரியல. என்ன குருநாதா, உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க, எங்க திரும்புங்க. கர்ம கர்ம. இது ஒரு நல்லா இருந்தது. அவனா போய் ஏன்டி லவ் பண்ற, அவன் பேப்பர் டி ஷர்ட் போட்டிருக்காண்டி. ஸ்ரீலங்கால ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் என்னன்னு சொல்றது. இப்ப டவுனுக்கு போனவன் சொன்னா இப்படி பாக்க ஒரு 100 to 50 கூடிய ஆட்கள் வந்து பேப்பர் டி ஷர்ட் தான் தெரியறான். எங்கட பேப்பர் படியல், எங்கட பேப்பர் படியல் மட்டும் இல்ல பேப்பர் பட்டையிலும் இருக்கிறார்கள். பேப்பர் டிஷர்ட்டு பேப்பர் சட்டையில்னு போட்டுக்கணும் தெரியுதுகள். ஐயோ கடவுளே, அதை போய் வாசிச்சா என்ன நிலைமை. ஐயோ, நான் நம்ம புத்தி வேற எங்கேயோ போகுது. சரி விடுங்க விடுங்க. என்னமோ எழுதியிருக்கே, ஸ்டாப் ஸ்டாப், டேக் டைவர்ஷன் எடுத்துட்டா போச்சு. ஆஹா, அந்த பேப்பர் டிஷர்ட் தானே நீங்கள் பார்க்கணும் தானே, இதான் அந்த டிஷர்ட். 2040 கொரோனா முடியக்க வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்த மீமில் காட்டுற மாதிரி தான் எங்களோட உடல் நிலைமைகள் எல்லாம் இருக்கும். எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், டோஸ் 1, டோஸ் 2, டோஸ் 3 அப்படியே இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஊசி போட்டு, அப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஊசி போட்டு, கையில் ஊசி போடுறதுக்கே இடம் இல்லாத ஒரு நிலைமையில தான் இருப்போம் போல இருக்குது. கொரோனாவும் போகிற பாடில்லை. யாரும் ஆமிக்காரன் வரானா, ஆமிக்காரன்லாம் அமைக்கிறான். ஹவு அதர் கேங்ஸ் டேக் செல்ஃபி, சும்மா ஸ்டைலாக அந்த கண்ணாடி போட்ட பிள்ளைலாம் வடிவாக இருக்குண்ணே. ஹவு மை கேங் டேக் செல்ஃபி, 30 செல்ஃபி எடுத்த பிறகு ஒருத்தர் மூளையில் நிற்கிறவர் என் பாதி மூஞ்சி எங்கப்பா, நிற்கிறவர் நல்ல ஃபில்டராக போட்டுடு, ஃபேஸ் விலங்குலப்பா, ஃபோனு கோனர் எந்த ஃபோனை மட்டும் கீழே போட்டுறாங்கடா, நீ ஃபோனை பிடி நான் போஸ்ட் கொடுக்குறேன்.
என்னன்னு சொல்கிறது, ஒவ்வொருத்தனும் ஒரு கோணத்தில் நிற்பான். ஒரு செல்ஃபி, ஒரு கேங்கில் இருக்கிற கேங்கை கூட்டி கொண்டே வச்சு ஒரு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொன்னால் அது சும்மா விஷயமா? கஷ்டப்பட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அதை எடுத்து பார்க்க, மச்சான் நான் அங்காள திரும்பிட்டேன்டா டேய், நான் நல்லா இல்லைடா நீ சரி அப்படியும் சரி, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதை கொண்டே ஸ்டேட்டஸில் உடைக்க போடுவாங்க, நீ நல்லா இருக்கிறத மட்டும் போட்டுட்டேனே என்று. இவங்களோட செல்ஃபி எடுக்கிறதும் போதும் மனசம்படுற பாடும் போதும், பக்கிகளா செல்ஃபின்னா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? சிறிலங்கால வந்து இப்போ தட்டுப்பாடுண்டா தட்டுப்பாடு, என்னன்னு சொல்றது, ஜட்டியிலிருந்து எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு தானே சிறிலங்கால. இப்போ வந்து சிறிலங்கால மின்சார தட்டுப்பாடு, கரண்ட் பிரச்சனை சரியோ, கரண்டை வந்து இப்போ கட் பண்ண போறாங்க. உலகத்திலேயே முதல் முறையாக வந்து கரண்டை கட் பண்றதுக்கு டைம் டேபிள் போட்ட நாடு வந்து சிறிலங்கா தான். அதைத்தான் இந்த மங்கி மீம்ஸ்ல இருந்து போட்டிருக்காங்க, இந்த உலகத்திலேயே பவர் கட்டுக்கு டைம் டேபிள் போட்டது நம்ம கோஸ்டி தான். பவர் கட்டுக்கு டைம் டேபிளாடா என்னன்னு சொல்றது, ஓடுங்கள் ஓடுங்கள் தான் கடைசியா நாட்டை விட்டு. How guests act when they see food coming. இப்போ நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் அங்கே வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தருவாங்க தானே, என்னென்னு சொல்கிறது, போனோன்னே சாப்பிடணும் போலயே ஒரு போய் கொஞ்ச நேரத்தில் வாசங்கள் எல்லாம் வரவழிக்கணும் தானே, ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருந்தாங்கன்னா அந்த வாசம் எல்லாம் வரவழிக்கிட்டோம். எப்படா தருவாங்கன்னு பார்த்து கொண்டிருக்குது, ஆனால் கொன்றைக்கு அப்படி பார்க்காத மாதிரியே இருக்கிறது, நைஸாக அப்படி பம்மி பம்மி இருந்துட்டு. பிறகு அந்த தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்கிறேன் இல்லை, முந்தியெல்லாம் எங்கள் அப்பா எங்கேயும் கூட்டிகிட்டு போனால் சொல்லுவார் தட்டு ஃபார்மாலிட்டி கொண்டு மிச்சம் வைக்கணுண்டு, நான் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறேன் இல்லை, நான் தம்சம் பண்ணிடுறது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த லோஸ்லியா இருக்கிறாள் அவட ஆள் மனசுக்குள்ள ஆரோ பூந்து, நீங்க வந்து கியூட்னஸ், நீங்க வந்து எப்படி என்று சொன்னா சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வந்த லோஸ்லியா மாதிரி என்று சொல்லி, சந்தோஷ் சுப்ரமணியம் லோஸ்லியா, சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வந்து ஜெனிலியா மாதிரி என்று நம்ப வச்சுட்டாங்க. அதுல இருந்து அந்த பிள்ளை பாவம் என்ன செய்தே தெரியாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் படத்தில் கூட அந்த பிள்ளை தன்னை கியூட்னஸாக காட்டுறதுக்கு கணக்க ட்ரை பண்ணதில் நடிக்கிறதையே விட்டுட்டு போட்டோ ஷூட்டும் நடத்தி கிறிஸ்மஸுக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்துச்சு. இங்கே பாருங்கள் இந்த கொடுமை, ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுதே, நம்ம மைண்டு வேற எங்கேயோ போகுதே. சரி சரி காணும் காணும் நிப்பாட்டுவோம். இவ்வளோ தான் நாங்கள் இந்த கிழமைக்கு பார்த்த மீம்ஸ், 15 மீம்ஸ். அந்த லோஸ்ட்ரியாட மீம்ஸ் வந்து 16th மீம்ஸ் சரியோ, மொத்தம் 16 மீம்ஸை நாங்கள் வந்து பார்த்து முடிச்சிருக்கிறோம். இனி வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து மீம் ரியாக்ஷன் வீடியோ வரும். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 16 மீம்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். இந்த மீம் ரியாக்ஷன் ரிவ்யூ வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோன் எல்லாம் அமர்த்தி விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக போடுற வீடியோட அப்டேட்ஸ் வந்து வந்து கொண்டு இருக்கும் சரியோ. மற்றது வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதையும் இதில் போடுறோம் பாருங்கள். ஒரு 65 வீதமான ஆக்கள்கிட்ட போகிறது இல்லை பாருங்கள், 65 வீதமான பேருக்கு ஆக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்து கொண்டுருக்கிறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவு தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி. ஓகே, நான் இதோட உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். இந்த நன்றி வணக்கம் சொல்கிறது நல்லா தான் இருக்கேன். பாய்.